அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க இருப்பது வீட்டின் அஸ்திவாரம், நாம் எப்படி செய்தால் நமக்கு நன்மை, எங்க இருந்து நாம் தொடங்கணும் என்றால் நமக்கு வேலை சீக்கிரம் தீர்ந்து நம்ம அந்த வீட்டில் குடியேறுவதற்கான நாட்கள் சீக்கிரமே மிக விரைவில் எப்படி வரும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். பொதுவாக அனைவரும் வீடு அஸ்திவாரம் நாம் இடுவதற்காக ஒரு முக்கியமான நாளை தேர்வு செய்வது அனைவருடைய வழக்கம். அது எந்த மதத்தினராக இருந்தாலும் நல்ல நாள் என்பதை தேர்ந்தெடுப்பதில் அனைவரும் ஒற்றுமையாகவே செயல்படுகிறார்கள். அதாவது ஆட்சை பார்த்துக் கொள்வாங்க, நட்சத்திரம் பார்ப்பாங்க. சில நபர்கள் நட்சத்திரம், திதி, இப்படிப்பட்ட அதாவது மேல் நோக்கா கீழ் நோக்கா இந்த மாதிரிப்பட்ட நல்ல நாட்களை பார்த்து அஸ்திவாரம் தோண்டுவதற்கு நாம் அந்த சரியான இடத்தை செய்வதற்கான ஒரு நாளாக அதை குறித்துக் கொள்வார்கள் அனைவரும். அந்த நல்ல நாளை நாம் தேர்ந்து எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பற்றி பல வீடுகள் அடுத்து வரும் வீடுகள் நாம் பார்ப்போம். அஸ்திவாரம் நாம் தொடங்க இருக்கிறோம் என்றால் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, காலை வேளையில் நாம் செய்தோம் என்றால் மிகவும் நன்மையாக இருக்கும். அதாவது சூரியன் உதிக்கும் வேளையில் நாம் செய்தோம் என்றால் மிகவும் நன்மையாக இருக்கும். ஆனால் அஸ்திவாரம் நாம் தோண்ட வேண்டும் என்றால் முக்கியமாக கன்னி பாகத்திலிருந்து நாம் தொடங்க வேண்டும். அதாவது கன்னி மூலை நாம் வரக்கூடிய இடத்தில் அந்த கன்னி ரூம் ஆனதை நாம் அமைப்போம். கன்னி ரூம்களில் அமைப்போம் கன்னி பாகத்தில். அந்த ரூமுக்கு உள்ளாடி, அதாவது அந்த ரூமுக்கு உள்ளால எங்க வேணுங்கிலும் வந்து வரலாம். அதாவது ரூமுக்கு ஒரு கன்னி பாகத்தில் ஏறி வந்தால், அதாவது நெருங்கி வந்தால் நமக்கு நல்லது. ஆனால் எங்கு குறைச்சி கொஞ்சம் நீங்கி அந்த சைடு சென்டர் அந்த பாகம் வந்தாலும் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதிகமாக நம் கன்னி பாகத்தை தொட்டு வைக்க வேண்டும். ஏனென்றால் சில வீடுகள் பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு செய்வாங்க. பில்லர் போட்டு செய்யக்கூடிய டைம்ல அஸ்திவாரம் நாம் தொடங்குற வேளையில நம்ம அவங்களுக்கு ஒரு 4 அடி 5 அடி வரை தேவைப்படும் அந்த பில்லர் போடுறதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் நம்ம சென்டர் பாகம், அதாவது கன்னி ரூமுக்கு சென்டர் பாகத்துல தான் நம்ம தரை வைக்கிறது, கல்லிடுறது, இந்த மாதிரிப்பட்ட அந்த பூஜை சமர்க்கணங்கள் எல்லாம் நம்ம செய்ய முடியும். அது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாம் குழி தோண்டும் போது கூட அதிலும் ஒரு கிருத்தியமான அளவை வைத்து தான் நாம் தோண்ட வேண்டும் என்றால், அதாவது நம்ம குழி தோண்டும் போது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது ரெண்டே கால் அந்த மாதிரிப்பட்ட அளவுகள் நம்ம எடுக்க வேண்டும். இல்லை கொஞ்சம் பெரிய கல் நம்ம இடுறோம் அப்படி ஆசை இருக்குன்னா 3.5 3.5 அந்த மாதிரிப்பட்ட அளவுகள் எடுக்க வேண்டும். இப்படி நம்ம அந்த அளவு கூட, அதாவது ஒரு கல், அதாவது நம் தரி வைக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரம் நாம் தொடங்கக்கூடிய இடத்தில் கூட நம்ம முக்கியமான அளவை நாம் கிருத்தியமாக எடுக்க வேண்டும். அது அந்த பள்ளம், அதாவது அந்த குண்டினுடைய பள்ளம் எவ்வளவு இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2.5 அடி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி ஸ்கொயர்ல இருக்க வேண்டும். எல்லாமே செவ்வனை, அதாவது எவ்வளவு அழகா நாம் அந்த குழியை நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவு அழகாக நாம் எடுக்க வேண்டும் கண்டிப்பாக. அதில் முதல் நாம் தறி வைத்து விட்டோம், இல்லை பூஜைகள் எல்லாம் முடித்து அந்த நம்ம கல்லுக்கு என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு சாமியாகவே நாம் பாவனை பண்ணிக்கொள்வோம். அந்த முதல் இடுக்குரிய முதல் முக்கிய தட்சிண கல்னு நம்ம சொல்லக்கூடியது, அதாவது முதல் நம்ம இடக்கூடிய கல், அதாவது அந்த வீட்டுக்கினுடைய முழு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கல், அந்த வீட்டினுடைய ஃபுல் அஸ்திவாரத்தை நிலைநாட்டக்கூடிய கல் என்று நம்மை குறிப்பிட முடியும். ஆனால் அந்த கல்லை இடும்போது நாம் அவ்வளவு சிறுத்தையாக நல்ல நேரம் பார்த்து, நல்ல ஆட்சை பார்த்து, நல்ல டைம், அதாவது நம்ம இடுறவுடைய திசை முதல், அதாவது நம்ம எந்த திசையில் இடுறோம் என்று பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு, அதாவது இந்த வடக்கு கிழக்கு திசையை தவிர வேற எந்த திசையில் நாம் இடுவதை தவிர்க்க வேண்டும். அது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. கல்லிடும் போது கண்டிப்பாக அந்த கல்லை எடுத்துக்கொண்டு அந்த நம்ம வீடு எங்க இல்லை, வீடு நம்ம எந்த அளவு நம்ம வீடு இடுறோமோ அந்த அளவுக்கு நாம் கண்டிப்பாக 3 தடவையாவது வலது பக்கம் வாக்கில் நாம் சுற்றி வர வேண்டும். அது முக்கியமான விஷயம். நம்ம பூஜைகள்லாம் முடிஞ்சு நம்ம கையில கல்லு அந்த பூஜாரியோ அந்த தறி வைக்கிற ஆள் நம்ம கையில கல்லு தந்தாங்கன்னா கண்டிப்பாக 3 தடவை நாம் சுத்தி வர வேண்டும் அந்த வீடு வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம். அப்படி சுத்தி வந்து நம்ம கிழக்கு பார்த்து சூரிய பகவானை வேண்ட வேண்டும். முக்கியமாக சூரிய பகவானை வேண்டிக் கொண்டு, நாம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு, நாம் குலக தெய்வத்தை வேண்டிக் கொண்டு நம்ம அந்த கல்லை இடும்போது, கல்லை நாம் அந்த நம்ம தோண்டி வச்சிருக்கக்கூடிய குழியில் நம்ம எவ்வளவு மெதுவா, எவ்வளவு ஒரு ஒரு அதாவது ஒரு
நம்ம ஒரு முட்டையை எவ்வளவு பொன்னு போல் அதாவது எவ்வளவு பாதுகாக்க கூடிய அந்த முட்டையை நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக நம்ம கையில வைத்திருப்போமோ இல்லை கீழ வைக்கும்போது அந்த அளவு பொறுமையாக அந்த அளவு மெதுவாக சாமியை வேண்டி வேண்டி அந்த கல்லை இட்டு கொண்டோம் என்றால் கண்டிப்பாக எந்த வீடாக இருந்தாலும் சரிதான் நம் அளவுக்கு கிருத்தியமாக நாம் வைத்திருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக அவங்களுடைய வீடு 3 முதல் 5 மாதத்தில் குடியேறுவதற்கான ஒரு சூழ்நிலையை வகுக்கும். அதாவது இப்போ உள்ள கால இயற்கைகளை பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்துக்குறோம் ஒரு 15-20 நாள் விட வேண்டியது இருக்கு. இப்படி ஒரு இப்படி எல்லா 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 சூழ்நிலையும் நம்ம கருத்தில் கொண்டு அதாவது அந்த நாட்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 3 மாதம் முதல் 5 மாதத்தில் மொத்த அந்த வீட்டினுடைய மொத்த வேலையும் முடிந்து அந்த குடியேறுவதற்கான சூழ்நிலை வகுக்கும். இந்த கல் இடுவதில் நாம் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அந்த கல் இடும் திசையை நாம் அடுத்தவர்கள் சொல்லி தருவதை நாம் இடக்கூடாது. அதாவது நாம் சிந்திக்க வேண்டாம். முக்கியமாக நம்ம கல் இடக்கூடிய நபர்கள் நீங்க முக்கியமாக சிந்திக்க வேண்டியது. அதாவது கல் இடும் போது பூஜாரியோ இல்லை தறி வைக்கிறாளோ கல் இடக்கூடாது. அந்த வீட்டினுடைய உடம்பு சார் அதாவது தலைவர் சொல்லக்கூடிய அந்த தலைவர் தான் கல் இட வேண்டும். அந்த தலைவர் வீட்டுல இல்லைன்னா தலைவருடைய மகன் இட வேண்டும். மகனும் வெளியூர் போயிருக்காங்க இல்லைங்க கணவரும் வெளியூர் போயிருக்காங்கன்னா மனைவி இட்டுக் கொள்ளலாம். ஆனால் கல் இடிறாளோ பூஜாரியோ அந்த வேற வெளி ஆட்கள் அந்த கல்லை இடக்கூடாது. அதாவது வீட்டுல உள்ள உடம்பு சரிகள் மட்டும்தான் அந்த கல்லை இட வேண்டும். அது முக்கியமாக முக்கியமான பாயிண்ட் ஆகும். ஆனால் அந்த கல்லை இடும்போது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கன்னிப்பாகம் கண்டிப்பாக உயர்ந்து இருக்க வேண்டும். ஈசான பாகம் தாழ்ந்து இருக்க வேண்டும். முடிந்த அளவு அந்த கல்லை நீங்கள் ஸ்கொயர் வடிவில் நீங்கள் அதை கட் செய்து அதாவது மோட்டர் கொண்டு கட் செய்து அதை எடுத்து வச்சு பூஜை எல்லாம் கமர்கால் பண்ணி பண்ணீங்கன்னா மிகவும் நன்மையாக இருக்கும். என்னன்னா 4 முக்கும் அது கிளியராக தெரிய வேண்டும். நம்ம அஸ்திவாரம் இடக்கூடிய முதல் கல் அதாவது தட்சிணக்கல் அதை இடக்கூடிய கல் நம்ம 4 மூலையும் கிளியராக இருக்க வேண்டும். அப்படி செய்தீங்கன்னா வீட்டினுடைய நன்மை எல்லா விதத்திலையும் நம் குடியேறுவதற்காக எல்லா விஷயங்களிலும் அதாவது நம் வாழ்க்கையின் வாழ்வதற்கு எல்லா விஷயங்களும் நமக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. மேலும் பல வீடியோக்களை நான் அப்லோட் செய்து உங்களுக்கு உடனுக்குடன் வருவதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.